ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சார் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ரஜினி சாருடைய பிறந்தநாளுக்காக ரசிகர் எல்லாருமே இப்போ தயாராகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரசிகர் எல்லாருமே போன வருஷமே பயங்கரமாக கொண்டாடிருந்தாங்க. ஸோ ரஜினி சாருடைய பிறந்தநாள் இந்த வருஷம் இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு கொண்டாட்டத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி சார் இப்போ அஃபிஷியலாகவே கட்சி ஆரம்பிக்க போகிறத பற்றி டீட்டெயிலாக எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த நிலையில் ரஜினி சாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு ரசிகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இப்போ ஆரம்பம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் வேற லெவலில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாருடைய பிரபலங்களை பார்த்தீங்கன்னா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சொல்லணும் அதுல முதல் ஆளாக கே ஸ்ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்தது டேனியல் ஆனி பாப் அவர்கள் வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி, சாக்ஷி அகர்வால், கீர்த்தி சுரேஷ், பிரணீதா சுபாஷ், வேதிகா, திலீப், மணிகண்ணு, ஆச்சாரி, சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஐபி லிஸ்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. போன வருஷம் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இந்த பிரபலங்களோட லிஸ்ட் இருந்தது. இந்த வருஷம் அதையும் பீட் பண்ணுற அளவுக்கு அதிகமாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் 2-3 நாளுக்குள்ளே எல்லாமே இது ஃபைனலைஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காமன் டிபி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். போன வருஷம் தாறுமாறாக இருந்தது, இந்த வருஷம் அதையும் தாண்டி செமையாக தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் எகிரி தான் சொல்லணும். இந்த நிலையில் இன்னொரு கூடுதலான அப்டேட், ரஜினி சாரோட பிறந்தநாளை ஒட்டி தலைவர் தீம் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜாவா ப்ரொடக்ஷன்ஸ் இது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அவங்களோட யூடியூப் சேனலில். என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 10th December ஈவினிங் 7 PM ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ரஜினி சாருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அண்ணாத்த படத்துடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இப்போ எகிரி இருக்கு. ஸோ இந்த நிலையில் இந்தமாரி கூடுதலான அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ரசிகரை இன்னும் உற்சாகப்படுத்திருக்கு. இந்த பர்த்டேவை வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணும். ஆனால் இந்த வருஷமும் ரஜினி சாரை நம்மளால அங்கே நேரில் போயிட்டு சந்திக்க முடியாது. அவர் அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங்கில் இப்போ கலந்துக்க போகிறாரு. ஸோ இப்போ எல்லாருமே ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் தெரிய விடுறதுக்கு ரெடி ஆகி வராங்க. ஸோ வேற லெவலில் கலக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்து ஆரம்பம்லேருந்து ரஜினி சாரோட ரசிகர் மன்றத்துலேருந்து வெறித்தனமான அப்டேட்ஸ்லாம் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போது சொல்லிட்டு சர்ப்ரைசிங்காக சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குட்டி குட்டி சர்ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பர்த்டேக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அண்ணாத்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாக்கா அதை விட ஒரு மாசான சர்ப்ரைஸுக்கான விஷயம் கண்டிப்பாக இருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸைட்டிங் ஆவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காகவே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து ஏதாவது அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சாருடைய பிறந்தநாளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தெரிவிக்க வரதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஸோ நம்மளோட சேனல்லையும் ஒரு சின்ன விஷயம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கோம். ஸோ நம்மளோட அப்டேட்ஸும் வெயிட் பண்ணி பாருங்கள். நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்த்டேவை வேறு லெவலில் கொண்டாடுறதுக்கு தயாராகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.